Hello guys, welcome back to another new video. In this video, we will talk about Chennaiyin FC. Rafael Crivellaro retained the news officially announced. We will talk about the news in this video. We will talk about the ASL transfer updates. We will talk about the video. We will subscribe to our channel. We will click the bell icon. Let's go. நாம இத பத்தி பார்க்க போறோம்னா ரஃபேல் கிரிவிலாரோ ரீடெயின் பண்ண நியூஸ் வந்து சென்னை எஃப்சி ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அத பத்தி தான் பார்க்க போறோம் எப்பவும் சென்னை எஃப்சி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது சென்னை எஃப்சி FTFS அப்படிங்கற ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு GIF அந்த மேகம் மொட்டை மார்க்க மாதிரி ஒரு GIF போட்டு அனுப்பிருந்தாங்க அனுப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே ரஃபேல் கிரிவிலாரோட ரீடென்ஷன் நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவர் வந்து ஒரு 2 இயர்ஸ் டீல் வந்து நம்ம சென்னை கூட சைன் பண்ணியிருக்க மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் எத்தனை இயர்னு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் 2 இயர்ஸ் டீல்னால சொல்கிறாங்க இவரோட சேர்த்து நம்ம சென்னை எஃப்சி மொத்தம் 3 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ண நியூஸ் ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாமளும் வெயிட் பண்ணி பார்க்குறோம் எப்போ வரும்னு சொல்லி இப்போ தான் பக்கமாக எலிசாபியாவோட நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க திடீர்னு நம்ம ரஃபேல் கிரிவிலாரோட நியூஸ் அனௌன்ஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய கோச்சோட அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா ஏற்கனவே 3 கீ பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம கோச் தான் முக்கியம் அப்படின்றதுனால அடுத்து வந்து கோச்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்முடைய டீமில் 3 பேரை ரிட்டைன் பண்ண நியூஸ் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது யாரை பற்றி நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரிட்டோ பிஎம் அப்படின்ற ஒரு பிளேயர் இவர் வந்து லாஸ்ட் சீசன் மோகன் பகவானுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார் இவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 6.25 மில்லியன் இவரோட வயசு வந்து 27 இவர் வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் யுனைட் கூட லிங்க்ல இருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா விங்கர் ரைட் விங்கர்லேயும் ஆடுவார் ரைட் மிட்ஃபீல்டர்லேயும் ஆடுவார் இவர் லாஸ்ட் சீசன் வந்து மோகன் பகவானுக்காக 11 மேட்சஸ் ஆடி ஒரு அசஸ் கூட பண்ணியிருந்தார் அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம சென்னை எஃப்சி கூட செகண்ட் சீசனில் டைட்டில் வின் பண்ண ஜெயஸ் ராணி இவர் வந்து ATKக்காக லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் இவருக்கு வந்து ATKல 31/5/2021 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது ஆனாலும் இவர் வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் என்ட்ரி கூட லிங்க்ல இருக்கார் இவரோட வயசு பார்த்திங்கன்னா 27 பொசிஷன் வந்து ரைட் விங்கர் லெஃப்ட் விங்கர்லேயும் ஆடுவார் ரைட் மிட்ஃபீல்ட் பொசிஷன்லையும் ஆடுவார் இவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 12.50 மில்லியன் இவர் லாஸ்ட் சீசன் ATKக்காக 16 மேட்சஸ் ஆடி ஒரு கோல் அடித்து 3 அசிஸ் கூட பண்ணியிருந்திருக்காரு இவர் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கூட லிங்க்ல இருக்கார் இவர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் போகணும்னா நிச்சயமாக லோனில் தான் போயாகணும் ஏன்னா இவர் கான்ட்ராக்ட் வந்து 31/5/2021 வரைக்கும் ATK கூட இருக்குது இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் வந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து கூட இவர் கூப்பிட்டு போகலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா டேனிஷ் ஃபரூக் அப்படின்ற ஒரு பிளேயர் இவரோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12.50 மில்லியன் இவர் லாஸ்ட் சீசன் ரியல் காஷ்மீர் எஃப்சிக்காக விளாண்டுருந்தார் இவரோட வயசு பார்த்திங்கன்னா 24 பொசிஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் மிட்ஃபீல்டர் இவர் லாஸ்ட் சீசன் 15 மேட்சில் 2 கோல்ஸ் அடித்து ஒரு அசஸ் பண்ணியிருந்திருக்காரு இவருக்கும் ரியல் காஷ்மீர் எஃப்சியில் 31/12/2021 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது இவர் வந்து ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி கூட லிங்க்கில் இருக்கார் இவர் ஈஸ்ட் பெங்கால் எஃப்சிக்கு வரணும்னா நிச்சயமாக இவரும் லோனில் தான் வந்தாங்கணும் இல்லைனா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி வந்து இவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயை கொடுத்து கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்